சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக போயிருக்கக்கூடிய ஆதித்ய எல்1 அதன் மீது உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுடைய பார்வை சற்று திரும்பி இருக்கு. நாசாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு இஸ்ரோவை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் அறிவியல் வளர்ச்சிங்கிறது, காலத்துக்கு தேவையான மாற்றம் அப்படிங்கிறது. அந்த வகையில் ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது என்னுடைய தற்போதைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆதித்யா எல்1 அப்படிங்கிறது புவியினுடைய சுற்றுவட்ட பாதையில் சரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி. அதற்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரியாக இருப்பு வைத்தது. ரெண்டாவது சுற்றுவட்ட பாதையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 சுற்றுவட்ட பாதைகளில் முடிச்சு தான் அந்த லேக்ரஞ்ச் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த புள்ளியை அது தொடும். அதாவது பூமியில் இருந்து 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் அது நின்று ஆய்வு செய்ய போகுது. இதுதான் ஆதித்யா எல்1க்கான மிகப்பெரிய சவால். இந்த சவாலை சாத்தியமாக்கி வெற்றிக்கனியை பறிக்குமா ஆதித்யா எல்1 அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. சூரியனுடைய மையப்பகுதி முழுக்க முழுக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த எரியக்கூடிய பகுதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 80% ஹைட்ரஜன், 25% ஹீலியம் அப்படி இருக்குங்கிறாங்க. இந்த 25% ஹீலியம் அப்படிங்கிறது இப்போ இடப்பட்ட காலங்களில் உருவானது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. ஒரு நெருப்பு கோலமாக சூரியன் இருக்கிறதுனால, சூரியனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அணுக்கரு சிதைவு அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு வெப்பம் உருவாகுது, நெருப்பு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. சாதாரணமாக நம்ம கேஸ் சிலிண்டர் வெடிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து சூரியனில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் உற்பத்தியாக இருக்கக்கூடிய அந்த பொருளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கர் அப்படிங்கிற அந்த விண்கலம் மூலியமாக நாசா வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. நாசா கண்டுபிடிச்ச இந்த பார்க்கர் அப்படிங்கிற அந்த விண்கலத்தினுடைய ஆய்வு தான் ரொம்ப முக்கியமான ஆய்வாக இதுவரைக்கும் பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சது தான். பார்க்கருக்கு பிறகு நம்ம அனுப்பக்கூடிய இந்த ஆதித்யா எல்1 அப்படிங்கிற விண்கலம் தான் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதற்கு முன்னாடி ஆய்வு செய்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம 5வதாக இந்த ஆய்வை எடுத்திருக்கோம். ஏற்கனவே சந்திராயன் 3 அப்படிங்கிறது 3 நாட்கள் சந்திரனில் கால் பிடிச்சது நம்ம 4வது நாடு. அந்த வகையில் சூரியன் ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம 5வது இடத்துல இருக்கோம். இப்போ அந்த ஆய்வில் நம்ம வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. அந்த வகையில் நம்முடைய ஆதித்ய எல்1 அப்படிங்கிறது 7 கருவிகளை, பாப்பா உள்ளிட்ட 7 கருவிகளை சுமந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே ஆதித்ய எல்1 அந்த இடத்துல போய் ரீச் ஆன உடனே அது நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் என்னவாக இருக்க போகுது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய சூரிய புயலை ஆய்வு செய்வதற்காக மட்டும்தான் இது அங்கே அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. சூரியனில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு புயல் பூமியை எப்படி தாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது கண்டறிய போகுதுங்கிற அற்புதமான ஒரு செய்தி. அப்போது இந்த நாசா அனுப்பியிருக்கக்கூடிய பார்க்கர் அப்படிங்கிற விண்கலம் அது எந்த செயல்படுத்துது, கொரோனா அப்படிங்கிற சூரியனுடைய அந்த குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது புதன்கோளையும் தாண்டி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது புதன், அந்த புதன்கோளுக்கையும் தாண்டி பயணித்து சூரியனுடைய பக்கத்தில் போய் ஆய்வு செஞ்சதில் ஒரு ஒப்பற்ற விண்கலமாக இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் விண்கலம் தான் இந்த பார்க்கர். இதுதான் இன்றைக்கி தேதிக்கு பேசு பொருளாக இருக்குது. அதை தாண்டி இப்போது ஆதித்யா ஒன்று அப்படிங்கிறது அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடப்பட்ட கேப்பில் எந்த விதமான கோள்களும் இல்லாத நேரத்தில் தான் இந்த ஆய்வு செய்ய போகிறாங்க. 1,500,000 கிலோமீட்டரில் நடத்தப்படக்கூடிய இந்த ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இப்போதைக்கு வந்து 282 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து 40,000 கிலோமீட்டர் தொலைவில் அது சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம் ககன்யான், இந்த ககன்யான் திட்டமும் விண்வெளி வீரர்கள் நாசாவோட சேர்ந்து நம்ம ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து போயிட்டு வந்தாங்கள்ல, அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ககன்யான் திட்டத்தின் மூலியமாக 4 விண்வெளி வீரர்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ரோபோவும் அடங்கும். அந்த பெண் ரோபோவினுடைய ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்கள், அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ககன்யான், அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது, நிலவுக்கு அனுப்புவது அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ககன்யான் ப்ராசஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் இஸ்ரோவிலேருந்து வெளியாகிட்டுருக்கு. கூடிய விரைவிலேயே அதற்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க.
வெள்ளிக்கோளுக்கு நம்முடைய அடுத்த கட்ட பயணம் சுக்கிரயான் அப்படிங்கிற ஒரு திட்டமும் செயல்பாட்டில் இருக்குது. 2024 இதை செயல்படுத்த முடியலை அப்படின்னா சுக்கிரயான் திட்டம் அப்படிங்கிறது 2030 தான் செயல்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கோளுக்கு இடைப்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய நாட்கள் அடிப்படையிலையும் அதில் போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தேவை. இப்போ 2024 தான் அதை கரெக்டாக போய் அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குங்கிறாங்க. அதை விட்டுட்டோம், அந்த டயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து 2030 தான் அந்த ஆய்வை வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ சுக்கிரயான்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது அதிகமான அளவில் கந்தக அமிலத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சந்திரயான் 3 கூட அங்கே கந்தக அமிலமும் அம்மோனியம் இரும்பு தனிமங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இப்போது ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து அங்கே நீர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கு சந்திராயன் 3. இப்போ ஸ்லீப்பிங் மூடில் இருக்குது. அடுத்த 14 கழித்து விக்ரம் ரோவரும் பிரக்யான் ரோவரும் வெளியில் வந்து அடுத்து என்ன ஆய்வு செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பிழைத்து கிடந்தால் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா வந்து விண்வெளியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த அது தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க. 14 கழித்து தான் வந்து விக்ரம் அந்த லேண்டர் வந்து இயங்குமா என்னங்கிறது தெரியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம அங்கேருந்து நிலவில் இருந்து மண் எடுத்துகிட்டு வர்றதுக்கான பாறைகளோ இல்லை துகள்களோ எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்போ நம்ம உருவாக்கலை சந்திராயன் 3. ஆனால் ககன்யான் திட்டத்தின் மூலியமாகவும் சரி அதற்கு பிறகு நம்ம ஏவக்கூடிய சுக்கிரயான் திட்டத்திலையும் அங்கேருந்து நிலவாகட்டும் இல்லை வெள்ளிக்கோள் ஆகட்டும் அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போலேருந்தே இஸ்ரோ திட்டமிட்டுறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நீர் இருக்குது அப்படிங்கிறத சந்திராயன் 1 மூலியமாக நம்ம ஆய்வு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ சந்திராயன் 2 வந்து நமக்கு எதிர்பார்த்த சக்ஸஸை கொடுத்துருந்தது அப்படின்னா சந்திராயன் 3 இந்நேரம் தனிமங்களை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் டிலேடு ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஒரு புறம் பெருமையான செய்தி, இன்னொரு புறம் அங்கேருந்து நம்ம தனிமங்களை எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போதைக்கு இருக்கும். ஸோ அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ககன்யான் ஆகட்டும் சுக்கிரயான் ஆகட்டும் இந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே ஒரு தனிமங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து அந்த தனிமத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் ரொம்ப ஆர்வமாக அதை நோக்கிய திட்டத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு ஒன்று ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து எலான் மஸ்கினுடைய நிறுவனம் கூட சேர்ந்து நாஸ்காவோடு சேர்ந்து விண்வெளி வீரர்கள் அனுப்பிச்சாங்கல்ல, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுடைய விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவினும் சேர்த்து சொல்கிறேன். அப்போது அவங்க அனுப்பிச்சு 2030 அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம்ங்கிறது மூடப்படும், பசிபிக் பெருங்கடலில் போய் அதை கீழே போய் கொட்டிட போகிறாங்க. எப்படி குப்பை மாறி கொண்டு போய் கொட்ட போகிறாங்க. ஸோ அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையமே செயல்பாட்டை இழந்து விடும் 2030. அதுக்கு முன்னதாக அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அப்படிங்கும்போது அங்கேருந்து நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய இடையில கூட நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, என்ன மாதிரியான கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அங்கே வளர்க்கக்கூடிய செயற்கையான செடிகள் எப்படி இருக்குது, ஆர்கானிக்கான ஃபுட்டை அங்கே வளர்க்க முடியுமா, இயற்கையாக வந்து சூரிய ஒளி கிடைக்காது, செயற்கையாக மட்டும்தான் இங்கே ஒரு பொருளை வந்து வளர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. தக்காளி உள்ளிட்ட விதைகளை வைத்து சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் பரிசோதனையில் தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய இந்தியா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் ஒன்று தன்னை இணைச்சிக்கணும், அப்படி இல்லாட்டி இஸ்ரோவால் புதிதாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் ஒன்று நிறுவுறதுக்கும் திட்டமிட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சூரியனை வந்து நேரடியாக வந்து முத முதல்ல ஆய்வு பண்ணுது அப்படின்னு அரிஸ்டாட்டில், அதற்கு பிறகு நம்ம கல்லூரியை பார்த்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த கல்லூரியை பார்த்த டெலஸ்கோப்பில் தான் முத முதல்ல வந்து இங்கிருந்து கோள்களை வந்து நேரடியாக ஆய்வு பண்ணார். சூரியன் தான் வந்து மையத்தில் இருக்குது, அதை சுற்றி வந்து மற்ற கோள்கள்லாம் சுற்றுது அப்படின்னு சொன்ன ஒருத்தரை வந்து கொலை செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய அறிவியலில் ஒருத்தர் மனுஷர் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அதை நம்பாமல் அந்த மனுஷனை வந்து கொலை செய்வாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவியல் அறிஞரை கொலை செஞ்ச சமூகம் தான் நம்முடைய சமூகம். ஆனால் அதற்கு பிறகு ஆமாம், ரெண்டு பேரும் வந்து
உடல் உறவு மூலியமாக தான் குழந்தையே பிறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதற்கு பிறகு வந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சி ஏ இப்படிதாயா வந்து குழந்தைங்கிற ஒன்று உருவாகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்பினாங்க. ஆனால் இதை முத முதல்ல சொல்லப்பட்ட சொன்னவனை வந்து நம்ம கொலை செஞ்சோம், அந்த அறிவியல் அறிஞரை நம்ம கொலை செஞ்சோம். அதே மாதிரி அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முதல்ல ஒரு விஷயங்கள் சொல்லும்போது அது அபத்தமாக இருக்கலாம், ஆனால் அது ஆய்வுக்குட்படுத்தும் போது தான் தெரியும் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு. அது மாதிரி அரிஸ்டாட்டில் வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள், சூரியன்கிறது ஒரு இருக்குது, அதில் சுற்றி குடும்பங்கள் இருக்குது, சூரிய குடும்பத்தில் ஒன்று தான் பூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதற்கு பிறகு தான் நம்புகிறாங்க. இப்படி சந்திராயன் 3 அது கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழலில் இருக்காங்க. நம்ம அங்கே தான் இருக்கோம். இன்னை வரைக்கும் அமெரிக்கா வந்து நாசா வந்து அங்கே போய் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறத யாருமே நம்பவும் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் அப்படின்னா அங்கே போய் இறங்கிருச்சுங்கிறதே மக்கள் யாரும் நம்ப மாட்டுறாங்க. அங்கே போய் கொடியை செஞ்சிச்சு, நாசாவுடைய கொடியை செஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய, அங்கே காற்று இல்லாத இடத்துல எப்படா கொடியை செய்யும் அப்படிங்கிறதுலாம் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அமெரிக்கா வந்து நாசா வந்து வெளியிட்ட அந்த விளம்பரங்கள்லாம் இன்றைக்கி பொய் அப்படின்னு சொல்லிட்டு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் கிண்டல் பண்ணி கேலி பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அறிவியல் அந்தளவுக்கு போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி இஸ்ரோவினுடைய அந்த சந்திராயன் 3 அப்படிங்கிற அந்த வெற்றியவே 80 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த சயின்ஸின் மீதான ஆர்வம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் நம்மளும் தினந்தோறும் கிடைக்கக்கூடிய தகவல்களை அப்டேஷனாக தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். விண்வெளி பற்றிய மேலும் பல்வேறு தகவல்களோடு மீண்டும் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன். என்ன டாப்பிக்கில் போடணும் அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.